மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜக கூட்டணி கட்சித் தலைவர் தேவநாதனை சிறையில் அடைக்க உத்தரவு. வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சென்னை டான்ஃபிட் நீதிமன்றம் ஆணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனுக்கு 3 நாள் போலீஸ் காவல். எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை பெற்றுத்தந்த நிதி எவ்வளவு? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கேள்வி. முதலமைச்சராக ஆசைப்படும் அண்ணாமலை முதலில் வார்டு கவுன்சிலராக வெற்றி பெறட்டும் என்றும் காட்டம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை. வெள்ளி அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேதாரண்யம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். படகிலிருந்து 700 கிலோ மீன்பிடி வலைகளை அறுத்து எடுத்துச் சென்று விட்டதாக மீனவர்கள் வேதனை. செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீதிபதிகள் நடவடிக்கை. ஆளுநர் ரவியின் தேநீர் விருந்தை திமுகவும் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 6 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கேரள அரசு அறிவிப்பு. உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு தலா 75,000 ரூபாய் வழங்கவும் பினராயி விஜயன் நடவடிக்கை. நாகையிலிருந்து காங்கேசன் துறைக்கு நாளை மறுநாள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடக்கம். சாதாரண வகுப்பு கட்டணம் 5,000 ரூபாயாகவும் சொகுசு வகுப்பு 7,500 ரூபாயாகவும் நிர்ணயம். ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தை வெளியிட எந்த தடையும் இல்லை. 1 கோடி ரூபாய் படத்தை சொத்தாட்சியர் கணக்கில் செலுத்தியதாக தயாரிப்பாளர் தரப்பில் தாக்கல் செய்ய மனுவை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.